கடைசி வரை பார்த்தாலே இந்த கோவிலுக்கு என்னவெல்லாம் முக்கியத்துவங்கள் இருக்கின்றன என்று புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ராம நவமியான இன்று ராமருக்கும் அந்த சிவபெருமானுக்கும் அந்த பைரவருக்கும் ஹனுமனுக்கும் இருக்கின்ற ஒரு சிறிய தொடர்புகளை பற்றி காசியில் கால பைரவர் அதிகாரம் என்ற ஒரு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சில விஷயங்களை இன்று கூறுகின்றேன். அதாவது ராவணனை வதம் செய்ததால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்துடன் முடிசூட்டு விழா செய்வது நல்லதல்ல என்று ராமன் நினைத்தார். அதற்கு பரிகாரமாக காசியிலிருந்து உருவான ஒரு சுயம்பு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று முனிவர்கள் யோசனை கூறவே ராமன் தன் அருகில் நின்று கொண்டிருந்த அனுமனிடம், நீ உடனே காசிக்கு புறப்பட்டு சென்று ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வா என்று கூறினார். அனுமனும் ராமபிரானின் கட்டளைப்படியே காசியை நோக்கி புறப்படுகின்றார். ஆந்திரா மாநிலத்தில் இருக்கின்ற சித்தூர் எனும் மாவட்டத்தில் இருக்கின்ற ராமகிரி என்னும் இந்த தலம் இராமாயண காலத்தில் திரிகாரிக்கரை என்று வழங்கப்பட்டது. இதனை காளிதேவி சமேத காலபைரவர் ஆட்சி செய்கின்றார். ராமனுக்காக சுயம்புலிங்கம் எடுக்க அனுமன் காசிக்கு செல்லும் விவரத்தை தன் ஞானக்கண்ண உணர்ந்த அந்த காலபைரவர் அனுமன் கையால் முதலில் கொண்டு வரப்படுகின்ற அந்த காசிலிங்கத்தை தன்னுடைய இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக சில முன்னேற்பாடுகளை ஒரு சூட்சும ரூபத்தில் செய்ய தொடங்கினார். பஞ்சபூதங்கள் கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போயிட்டு அந்த காலபைரவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களிடையும் சில வேண்டுகோள்களை வைக்கின்றார். முதலில் சூரிய பகவான் கிட்ட சென்று அனுமன் காசியிலிருந்து இந்த பக்கமாக திரும்பி வரும்பொழுது அவருடைய அந்த முழு சக்தியுடன் ஒரு நல்ல ஒரு முழு பிரகாசமாக நீங்கள் தோன்ற வேண்டும் என்று சூரியனிடம் கேட்டுக்கொள்கிறார். பிறகு கங்காதேவியை அணுகி, தாயே, அனுமன் காசியிலிருந்து திரும்பி வரும்பொழுது காசி முதல் இந்த தலம் வரையில் உங்களுக்கு வந்து இந்த வரும் வரையில் அந்த அனுமனுடைய கண்களில் வந்து நீ படாமல் ஒளிஞ்சி இருக்கணும், அதாவது தண்ணீரே அவர் கண்களில் பட்டுப்படாமல் இந்த நதியானது மறைந்திருக்கு என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். அதற்கு கங்கையும் உடன்படுகின்றாள். அடுத்து வாயு பகவானிடம் சென்று, வாயுதேவா, அனுமன் காசியிலிருந்து திரும்பி வரும்பொழுது காசியிலிருந்து திருக்காரிக்கரை வரும் வரை வந்து உன்னுடைய காற்றை உன்னுடைய மிக பலமாக வீசி தன்னுடன் எதிர்நோக்கி வரும்படி தன் பக்கம் வரும்படி நீ ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். வாயு தேவனும் பைரவர் கோரிக்கையை சம்மதிக்கின்றார். இறுதியாக தன் இருப்பிடம் திரும்பி திருக்காரிக்கரை மக்களின் கனவில் தோன்றி நாளை சூரியோதயம் முதல் மதியம் வரை யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று ஒரு ஊரடங்கு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கின்றார். காலபைரவனுடைய இந்த திட்டங்களை அறியாத அனுமன் காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்கிருக்கின்ற சுயம்புலிங்கங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வான் மார்க்கமாக ராமேஸ்வரம் நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் காலபைரவருக்கு கொடுத்த வாக்கின்படி வானத்தில் சூரியன் உதயமாகி கடுமையான வெப்பத்தை உதிக்கின்றன. வாயுவோ தன் பங்கிற்கு தென்திசையிலிருந்து வடதிசை நோக்கி ஊழிக்காற்று போல மிக வேகமாக வீசத் தொடங்குகின்றன. கங்காதேவியும் ஆஞ்சநேயரின் கண்களில் படாதவாறு ஒளிந்து கொண்டிருக்கின்றாள். வெயிலின் கடுமை காற்றின் வேகம் ஒரு எதிர்வேகமாக அந்த வீசி அந்த காற்று, இந்த சிவலிங்கத்தினுடைய பாரம், இவைகளை தாங்காமல் மிகவும் களைப்படைந்த அந்த அனுமன் குடிக்க தண்ணீர் தேடி அலைகின்றார். இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருந்த அந்த காலபைரவர் மாடு மேய்க்கும் சிறுவனாக வடிவம் கொண்டு அந்த பகுதியில் மாடு மேய்த்து கொண்டிருக்கின்றார். அனுமனும் அந்த சிறுவனை அழைத்து, தம்பி, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கின்றது, தண்ணீர் இருக்கும் இடத்தை எனக்கு காண்பிப்பாயா என்று கேட்கின்றார். சிறுவன் கூட என்ன செய்கிறாருன்னா, அனுமனை கொஞ்சம் சிறிது நேரம் அழைத்து சென்று கங்காதேவியை தோன்ற நினைத்து கொண்டார். அவரின் விருப்பப்படியே கங்காதேவி அருணாநதியாக சிறிது தூரத்தில் ஓடத் தொடங்குகின்றாள். காளிங்க மடுக்கரையில் அருணாநதியைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த அனுமன் அந்த மகிழ்ச்சியில் கையில் வைத்திருந்த சிவலிங்கத்தை சிறுவன் வடிவில் இருந்த அந்த காலபைரவர்கிட்ட கொடுத்து, நான் தண்ணீர் அருந்திவிட்டு வரும் வரை அதனை வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். சிறுவனும், ஐயா, நானோ சிறுவன், அதிக நேரம் இந்த பாரத்தை கையில் வைத்திருக்க இயலாதே என்றார். அனுமனும், உனக்கு சிரமம் தெரியாதிருக்க நான் வரம் தருகின்றேன் என்று சொல்லி அந்த காளிங்க மடு அருகினில் நீரருந்து செல்கின்றார்.
குறிப்பிட்ட ஒரு நல்ல நேரத்தில் அந்த லிங்கத்தை வாங்கி செல்ல அந்த அனுமன் காத்திருந்தார். ஆனால் அதே நல்ல நேரத்தில் அங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு மனநிறைவுடன், பாரம் தாங்காமல் நான் லிங்கத்தை பூமியின் மேல் வைத்து விட்டேன் என்று கூறிவிட்டு அந்த சிறுவன் ஓடிவிட்டான். சிறுவனின் குரல் கேட்டு அனுமன் திடுக்கிட்டார். ஆனாலும் பூமியில் வைத்த லிங்கத்தை எடுப்பது ஒன்றும் சிரமமான காரியம் இல்லையே, சஞ்சீவி மலையே நாம் எடுத்து வந்தோமே என்று நினைத்து, இந்த பூமியிலிருந்து எடுப்பது என்ன ஒரு பெரிய விஷயமா என்று ஒரு சிறு கர்வத்தோடு அந்த லிங்கத்தை தன்னுடைய வாளால் சுற்றி எடுக்க முயன்றார். ஆனால் அவரால் அந்த சிவலிங்கத்தை எடுக்கவே முடியவில்லை. ஆணவத்தால் தான் அலட்சியமாக அந்த சிவலிங்கத்தை எடுக்க முயன்றதற்கு சிவனாரிடம் மன்னிப்பு கேட்டவாறு இருகை கூப்பி பணிவுடன் வணங்கி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, அனுமனை மன்னித்த சிவபெருமானும், நான் நல்ல முகூர்த்த நேரத்தில் இந்த இடத்தில் அமர்ந்து விட்டதால் நீ பூஜிப்பதற்கு வேறு ஒரு லிங்கத்தை அந்த காசியிலிருந்து எடுத்து கொண்டு போ என்று அந்த சிவபெருமானே ஆணையிட்டு விடுகின்றார். அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு காற்று வேகமாக வீசுறதும் அந்த வெயில் பயங்கரமாக இருக்கிறது, அந்த எல்லா நிகழ்ச்சியுமே திடீர்னு அப்படியே சாதாரணமாக மாறி போகுது. அந்த இதுங்க எல்லாமே இந்த பாட்டில் வருமே, நான் அசைந்தால் அசையும்ன்ற போது எல்லாம் நின்றுட்டு அப்படியே மறுபடியும் எல்லாம் மூவ் ஆகுங்க பாருங்கள், அந்த மாதிரி மாறி போகுது. திடீரென நிகழ்ந்து விட்ட இந்த இயற்கை மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று யோசிக்கையில், இந்த கால பைரவரனுடைய அந்த சத்திரம், அவர்தான் காசியிலிருந்து எடுத்து வந்த சுயம்பலிங்கத்தை இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக இப்படி நடந்து கொண்டார் என்ற உண்மை அனுமனுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்து விடுகிறது. ராமரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தனக்கு இடையூறாக இருந்தது இந்த காளிங்கமடுதான் என்று கோபம் கொண்டு அந்த ஒரு அந்த நதியை அருகில் இருந்த அந்த காரிகிரி என்ற மலையை, அந்த ஒரு பெரிய மலையை எடுத்து அந்த மடுவில் போட்டு இந்த நதிப்பகுதி வனம் சூழ்ந்த பகுதியாக மாறட்டும் என்று சாபமளித்து விடுகின்றார் அனுமன். ராமேஸ்வரத்தில் வந்து எல்லாரும் வந்து காசிலிங்கத்திற்காக காத்திருப்பார்கள் என்பதால் நேரத்தை வீணடிக்காமல் மறுபடி காசிக்கே போகிறாரு. இன்னொரு சுயம்பலிங்கத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த முறை அவர் காசிக்கு போனப்போ அவர் பார்த்த காட்சினா ரொம்ப அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா, அந்த காசியில் இருக்கின்ற அந்த கங்கை கரையில் எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக இருக்குது, இதில் எது சுயம்பலிங்கம்னே அவரால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப அனுமன் வந்து திணறி போகிறாரு, இதில் எது சுயம்பலிங்கம் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த சமயத்தில் ஒரு கருடன் என்ன செய்கிறது என்றால், ஒரு சுயம்பலிங்கத்தின் மேல் மட்டும் கருடன் வட்டமிடிக்கின்றது. அந்த சமயம் பல்லியும் வந்து நல்லுரை கூறுகின்றது. அதாவது பல்லி சத்தம் கேட்கும் இல்லையா, நமக்கு ஏதாவது நம்ம நினைக்கும் போது பல்லி சத்தம் கேட்கும். அப்போ எந்த அளவுக்கு அது உண்மையாக புராண கதையில் இது இருக்குன்னா, அப்போ நம்ம எப்பவுமே நினைக்கிறது அந்த பல்லி சத்தம், நம்ம ஒன்று நினைச்சா டக்குன்னு பல்லி சத்தம் கேட்டால் நம்ம திருப்தியாக நினை, பல்லி கூட சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதில் இது புராண விஷயத்தில், ஒரு புராணத்தில் இருப்பதால் அவ்வளவு உண்மையாக இது இருக்கும் என்று இது ஒரு புறம் நாம் நம்ப வேண்டியதாக இருக்கின்றது. அந்த நேரம் பல்லியும் வந்து கரெக்டாக அந்த கருட சுயம்பலிங்கத்துக்கு மேலே சுற்றும்போது பல்லி வந்து நல்லுரை கூறுகின்றது. இந்த இரு குறிப்புகளை வைத்து அதுதான் சுயம்பலிங்கம் என்பதை உணர்ந்த அந்த அனுமன் அதனை போய் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. காசியில் காலபைரவராகிய தன்னிடம் அனுமதி ஏதும் பெறாமலேயே, அதாவது காசியில் மூலவராக இருக்கின்ற அந்த காலபைரவரை விட்டு அவர்கிட்ட எந்த அனுமதியும் பெறாமல் அங்கே இருக்கிற அந்த காசியில் இருக்கிற அந்த காலபைரவருக்கு ரொம்ப கோபமாயிடுது. என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீ இந்த சிவலிங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அனுமனை தடுக்கின்றார். முதல் முறை சிவலிங்கத்தை எடுத்து கொண்டு போகும் பொழுது இந்த பைரவர் ஏதோ சூழ்ச்சி செய்து அந்த காளிங்க மடுவில் தடுத்து விட்டார், இப்பொழுது மறுபடியும் தன்னுடைய முயற்சிக்கு தடை செய்கிறார் என்று கோபமடைந்த அனுமன் கால பைரவரை போயிட்டு சண்டை போகிறதுக்கு தாக்கிறதுக்கு தொடங்கிறார். ஆணவத்தால் செய்த போராக அது இருப்பதால் அந்த அனுமனுக்கு தோல்வியே கிட்டுகின்றது. அந்த சமயத்தில் அங்கு வந்த முனிவர்கள் எல்லாம் அந்த பைரவரை வணங்கி உலக நன்மைக்காகவும் ராமனின் பெருமைக்காகவும் இந்த சிவலிங்கம் தென்னாடு போக அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள். அனுமனும் விரைவாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதால் அவரின் அனுமதி பெறாமல் அந்த சிவலிங்கத்தை எடுக்க முனைந்ததை கூறி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார் அந்த காசியில் இருக்கின்ற அந்த கால பைரவரிடம். காலபைரவரும் மகிழ்ச்சி அடைந்து சிவலிங்கத்தை அனுமனுக்கு கொடுத்து அனுப்பி விடுகின்றார். தன் அனுமதி பெறாது அந்த லிங்கத்தை எடுக்க முயன்ற அனுமனுக்கு அந்த துணை புரிந்த அந்த கருடன், அதாவது வட்டமடித்த அந்த கருடன் காசி நகர எல்லைக்குள் பறக்கவே கூடாது என்று காலபைரவர்
ஒரு சாபம் ஒன்றை கொடுக்கின்றார். அதே போன்று இந்த சுயம்பு லிங்கத்தை அனுமதிக்கு அந்த அனுமன் வந்து எடுக்கும் பொழுது வரும்பொழுது அந்த பறவை வட்டமிடும் சமயத்தில் அந்த பல்லி வந்து அந்த ஒரு ஆமாம் என்று அதை ஊர்ஜிதப்படுத்தியதால் அந்த பல்லியும் அந்த காசியினுடைய மாநகரத்துக்குள்ளேயே இனிமேல் அந்த பல்லி சத்தம் என்பது ஒலிக்கக்கூடாது என்று, ஆகவே அவர் கருடன் வட்டமிடக்கூடாது என்று ஒரு சாபமும், அதே போன்று இந்த பல்லி சத்தம் காசிக்குள் இருக்கக்கூடாது என்றும் ஒரு சாபத்தை பைரவர் சாபமிடுகின்றார். அவருடைய சாபப்படியே இன்று வரை காசியில் நகர எல்லையில் கருடன் பறப்பது கிடையாது, அங்கே பல்லிகள் ஒலிப்பதில்லை. கால பைரவர் காசி கோயிலில் பைரவர்தான் மிக முக்கியமான பிரதானமாக ஒரு மூலக்கடவுளாக வணங்கப்பட்டு வருகின்றார். இந்த முக்கிய விஷயமாக அங்கு இருக்கின்ற அந்த சிவலிங்கத்துக்கு பிரதோஷ பூஜை செய்யப்படுவதில்லை. உலகில் எல்லா இடத்திலும் இருக்கின்ற சிவனுக்கு பிரதோஷ பூஜை செய்யப்படுகின்றது, இங்கு இருக்கின்ற அந்த சிவனுக்கு பிரதோஷ பூஜை செய்யப்படுவதில்லை என்பது ஒன்று. அதோடு இங்கு மிக வலிமை வாய்ந்த எதிரிகள் இருந்தால், ஒருவேளை உங்களுக்கு தொழிலில் ஏதாவது போட்டிகள் இருந்தால் அந்த எதிரிகளினுடைய ஒரு சக்தி மிக அதிகமாக இருக்கிறது, உங்களால் போராட முடியவில்லை, அவர்களை ஜெயிப்பதற்கு மிக கஷ்டமாக இருக்கின்றது, தேவையில்லாமல் அவர்கள் உங்களை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய வலிமையை நீங்கள் வந்து கொஞ்சம் குறைத்தால் மேலாக இருக்கும் என்றால் இந்த ராமகிரிக்கு போகலாம் என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இது ஏன் வாலீஸ்வரர் கோவில் என்று கூறப்படுகிறது என்றால், இந்த இது முதலில் தமிழ்நாட்டில்தான் இருந்தது. இது வால் என்பது உங்களுக்கு தமிழ் வார்த்தையாகும், வால் என்பது தமிழ் வார்த்தையாகும். அந்த வாளால் அந்த சிவபெருமானை அந்த சுழற்றி அதை வெளியே இழுக்க பார்த்ததால் ஆஞ்சநேயரால் அந்த சிவலிங்கத்தை சுழற்றி இருப்பது போன்று ஒரு சிலையும் அங்கு இருக்கின்றது. அது போன்று அந்த வாளில் சுழற்றி இழுத்ததால் அது வாலீஸ்வரர் கோயில் என்றும் கூறப்படுகின்றன. மற்ற எல்லா விஷயத்தையும் தீய சக்திகளை அகற்றுவதற்கு, பில்லி சூன்யம் போன்ற விஷயங்களுக்கு, கந்திருஷ்டிகள் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் கூட அந்த ராமகிரி கோயில் மிக பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. மற்றும் ஏன் இங்கு இந்த பிரதோஷ பூஜை நடப்பது இல்லை என்றால், பொதுவாக நம் இந்த பிரதோஷ பூஜை என்றாலும் எந்த ஒரு பூஜை சிவனுக்கு செய்தாலும் சிவனுக்கு எதிரே நந்தி இருக்க வேண்டும். இங்கு நந்தி எதிரில் இல்லை, ஆகையால் ஆஞ்சநேயர் தான் இங்கு இருக்கின்றார், ஆகையால் தான் அங்கு பிரதோஷ பூஜை என்று செய்வதில்லை. அதோடு இல்லாமல் இந்த கோயிலில் இந்த கால பைரவர் சந்தான பிராப்தி பைரவராக இருக்கின்றார். எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வந்து பைரவரை வேண்டிக் கொள்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையை கொண்டு வந்து பைரவருக்கு கொடுத்துவிட்டு பிறகு பைரவரின் வாகனமான நாய் உருவத்தை விலையாக கொடுத்து திரும்பவும் அந்த குழந்தையை பெற்று செல்கிறார்கள். இது ஒரு விஷயமாக, மிக குழந்தை பாக்கிய விஷயங்களாக இது இருக்கின்றது. அதோடு இல்லாமல் இந்த கோவிலில் என்னவெல்லாம் இருக்கின்ற என்ன கடவுள் எல்லாம் முக்கியமாக இருக்கின்றார்கள் என்றால், விநாயகர், பிரம்மதேவர், விஷ்ணு, சண்முகர், அமர்ந்த கோலத்தில் வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, சூரிய பகவான் போன்ற தெய்வங்களும் இதற்குள் இருக்கின்றார்கள். கோயிலுக்கு வெளியில் வந்து ஒரு தீர்த்த குளம் இருக்குது. அதில் வந்து அந்த தீர்த்த குளத்தினுடைய ஒரு கரையில் இருக்கின்ற அந்த ஒரு நந்தி சிலையினுடைய வாயிலிருந்து தண்ணீர் தீர்த்த குளத்துக்குள் விழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தீர்த்தம் நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. பல்லவர்களால் 9வது நூற்றாண்டில் இந்த பணிகள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றன. இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்த சோழர்களும் இந்த விஜயநகர மன்னர்களும் இந்த பணிகளை செய்தார்கள் என்று தெரிய வருகின்றது. சென்னையிலேருந்து எப்படி போகிறதுன்னு பார்த்தா, சென்னை திருப்பதி சாலையில் வந்து சென்னையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் நாகலாபுரத்துக்கும் பிச்சாட்டூருக்கும் இடையில் இது உள்ளது. ராமகிரி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ வசதியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம், ஏற்கனவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங் தான் அந்த பட்டன். ஸோ நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ணுங்கள். தேங்க்யூ.